கேரளாவில் விஷம் கலந்த ஷவர்மா சாப்பிட்டதில் 11ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 14 மாணவ மாணவிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஷவர்மா விற்பனை செய்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் உள்ள கரிவேலூர் ஏவி நினைவக பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் சிலர் அங்குள்ள குளிர்பான கடையில் ஷவர்மா வாங்கி சாப்பிட்டனர். இதனையடுத்து சிறிது நேரத்தில் அனைவருக்கும் வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் மற்றும் வாந்தி பேதி என உடல்நலக் கோளாறு ஏற்பட்டதால் அவர்கள் அனைவரும் காசர்கோடு மருத்துவமனையில் கடந்த வெள்ளிக்கிழமை அனுமதிக்கப்பட்டனர். இதில் சிகிச்சை பலனின்றி 11ஆம் வகுப்பு மாணவி தேவானந்தா உயிரிழந்தார். மேலும் மாணவ மாணவிகள் 14 பேருக்கு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே ஷவர்மா விற்பனை செய்த குளிர்பான கடையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்த போது அதில் விஷம் போன்ற பொருள் கலந்திருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து குளிர்பான கடைக்கு சீல் வைத்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் காசர்கோடு மாவட்டம் முழுவதும் ஷவர்மா விற்பனை செய்யும் கடைகளில் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ஏஆர்விஆர் ஸ்டோரிஸ். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.